கர்த்தருமற்றவர் வாயிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லியம் ஜென்னிங்ஸ் என்ற ஒரு போதகரிடத்திலே அவருடைய நண்பர்கள் ஆற அமர்ந்து உட்கார்ந்து ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு அவரை வம்பட்டு வைக்க வேண்டும் என்று கடவுள் என்ற அந்த மர்மத்தை தான் எங்களுக்கு விளக்குங்களேன் என்று சொன்னார். உடனே சிரித்துக் கொண்டு தாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற தர்பூசணி பழத்தின் கொட்டை ஒன்றை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டார். இதற்குள்ளே என்ன இருக்கும், இதை ஒட்டி பார்த்தால் இதற்குள்ளே விதையின் சில பகுதிகள் இருக்கும் என்று அவர் சொன்னார். உடனே அவர் சொன்னார், இல்லை, இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஏற்ற கண்டிஷன் வரும்போது இது முளைத்து இதை விட 2 லட்சம் மடங்கு பெரிதான தர்பூசணி பழத்தை உருவாக்கும். அதை நம்புகிறீர்களா? ஆம், நிலத்தில் இதை புதைத்தால் அது வளர்ந்து அப்படி ஒரு நாள் கனி கொடுக்கும். அதற்கான ஆற்றல் எதற்குள்ளே இருக்கிறது? இந்த விதையில் தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யமும் தேவனும் அப்படிப்பட்டவர். அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. ஏற்ற காலத்திலே அதை ஒவ்வொன்றாய் அவர் வெளிப்படுத்துவார். தேவகுமாரனை குறித்து தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று தேவகுமாரன் சொன்னார். என்னுடைய தன்மைகள் என்ன என்பதை கொண்டு தேவன் யார் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். ஒரு தர்பூசணி விதை பலாப்பழத்தின் விதையை விட சிறிதானது, ஆனால் பலாப்பழத்தை விட அதிக இடையுள்ள சுவையுள்ள ஒரு பழத்தை இது தரும். தேவனுடைய ராஜ்யமும் அப்படிப்பட்ட மர்மம் நிறைந்தது. அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதை பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் வெளிப்படுத்த அதை அறிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவகுமாரன் வாழும்போது பரலோகம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது வளர்ந்து பெரிய மரமாகி அநேக பட்சிகள் அதிலே தங்கின என்று சொல்லுகின்றார். நாம் ஆற விதையைப் போல சிறிதானதாக இருந்தாலும் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிற விதை, அது முளைத்து பெரிதாகி அநேகரை தாங்கும். கடவுள் மீது வைக்கும் விசுவாசமும் அப்படிப்பட்டது. அது அநேகருக்கு பயன் தருகிற ஒன்றாக வளர்ந்து விரிந்து பரவும். அதன் மூலமாக அநேக பர்வத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இதுதான் தேவனை குறித்த மர்மம் என்று சொன்னார். மத்தேயு 13:31-32 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆம், வளர்ந்து பறந்து விரிந்து உலகமெங்கும் நிரப்பப் போகிற தேவகுமாரிய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க ஆயத்தமாயிருப்போம். அவரை விசுவாசிப்போம். அவரில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.